அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய க்ரீன் சிக்னல் எதற்கு? இஸ்ரேல் ஈரானை அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு. இதை இஸ்ரேல் எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா ஒரு ப்ளூ பிரிண்ட்டாகவே போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு, இதற்கு பதிலடி தரக்கூடிய வகையில் ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்ளை என்ன, டைரக்டாக அடிச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால், ஈரானில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு ஆலை ஒன்று தீப்பற்றி எரியுது, இதற்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற கேள்வி, சோறு போடாமல் கூறு போட்டுக்கிட்டு இருக்கு மக்களை இஸ்ரேல், தொடர்ச்சியாக ரஃபா எல்லையில் நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய எய்டு பொருட்கள், இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலை அமெரிக்காவினுடைய ஏவுகணையான தாட்டை வச்சு எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஈரான் இஸ்ரேல் மீது அதிபயங்கரமான தாக்குதலை நடத்துச்சு. இதில் இஸ்ரேலுடைய ஏர்பேஸ் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாச்சு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படிங்கிறத இஸ்ரேல் உணர்ந்ததனுடைய விளைவு, அமெரிக்கா கிட்ட போய் தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. 150-200 கிலோமீட்டர்ஸ்லேயே அந்த வரக்கூடிய மிசைலை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற தாடை வச்சு இப்போ பெரிய அளவிலான காய் நகரத்தலை இஸ்ரேல் செய்ய போகிறாங்க. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடச்சிருச்சு. அடுத்த கட்டமாக அயன்டோம் ஃபெயிலியர் ஆனதற்கனுடைய விளைவு தாடை வாங்கியிருக்காங்க. இப்போது எதிரியை அட்டாக் பண்ண போகிறாங்க. ஈரான் மீதான தாக்குதல் எப்போது அப்படிங்கிற கேள்வியாகவே இருக்குது. அதற்கான பதில் இந்த வீடியோவினுடைய கடைசியில் இருக்கும். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் வந்து ஈரான் மேலே நம்ம மேலே நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கத்தார் கொடுக்கக்கூடிய உதவிப் பொருட்கள், எகிப்து அனுப்பக்கூடிய உதவிப் பொருட்கள், இது எல்லாத்தையுமே ரஃபாயிலையே நிப்பாட்டி வச்சுருக்கு இஸ்ரேல். இதனால் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ச்சியாக காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், இப்படிப்பட்ட கொடூரமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய நெதன்யாகு அந்த பிரதமரை பார்த்து பைடன் அவர்கள் சொல்கிறாரு, யூ ஆர் அ லையர் அப்படின்னு. இது தொடர்பாக ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதியிருக்கக்கூடிய புக்கில் கூட அது மாதிரியான செய்திகளை தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நெதன்யாகுக்கு தெரிஞ்ச ஒரு 9 பேர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா 8 பேர் சொல்லுவாங்க அவர் ஒரு பொய்யர் அப்படின்னு. இந்த மாதிரியான வார்த்தைகளை பைடனே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அந்த ஜேர்னலிஸ்ட்டு தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார். கடைசியாக ஓராண்டு காலமாக பைடனிடத்தில் அவர் சொன்னது வேறு, அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வேறு, இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அமெரிக்க எலெக்ஷனை மையப்படுத்தி அமெரிக்காவிலிருந்து வெளியாகக்கூடிய செய்தியான்னு கேட்டால், இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு எந்த நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பல தடவை பேசியிருக்கோம். கிரியாட் பியாலிக், அதாவது இது ஹைஃபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், ஹைஃபா சிட்டிக்கு பக்கத்தில், இதன் மீது ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான சேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய நார்த் சைடில் அட்டாக் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இஸ்ரேல் லெபனானுடைய நார்த் அண்டு ஈஸ்ட் எல்லா பக்கமும் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ லெபனானில் இருக்கக்கூடிய யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் எங்கே போனாலும் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இப்போ திருப்பி இஸ்ரேலை அடிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்திலேயே டிஃபென்ஸ் பொசிஷனில் மட்டுமே இருக்காங்க அப்படிங்கிறது தான் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒரு வார்னிங்கை ஈரானுக்கு கொடுத்துருக்கார். அது என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியாக 2 அல்லது 3 முறை கொலை செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் மற்ற நாட்டினர் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள், ஜென்ரலான வேர்டு. பட் அமெரிக்காவிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய செய்திங்கிறது அதை செய்கிறது ஈரான் தான். சுலைமானி அவர்களுடைய மரணத்துக்கு பழிவாங்கக்கூடிய வகையில் ஈரான் தொடர்ச்சியாக ட்ரம்ப் மீது குறிவைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பைடன் வந்து, இன்னொரு முறை நீங்கள் ட்ரம்ப் மீது குறிவைத்தால் அது அமெரிக்காவுக்கு விடப்பட்ட சவாலாக கருதி நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஈரான் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட முயற்சிகள் அப்படிங்கிறது அதை நோக்கி இருக்குமா, இல்லை ஈரான் அதை நோக்கி தான் செயல்படுறாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. அதுக்கான பதில் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இந்த செய்தி அப்படிங்கிறது அமெரிக்க எலெக்ஷனை மையப்படுத்தி
செய்தி. ஏன்னா நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்குது. இதில் ப்ளே பண்ணக்கூடியது யார் அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க கூட முடியாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பைடன் நெதன்யாகுகிட்ட சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி இப்போது மறுபடியும் பேசுபவர்களாக மாறியிருக்கு. ஈரான் நீங்கள் அட்டாக் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் ஈரானுடைய அணு உலையை தாக்கக்கூடாது அப்படின்னு பைடன் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரானை தாக்குவதற்கு இஸ்ரேலுக்கு க்ரீன் சிக்னல் கிடச்சிருச்சு. ஸோ ஆஃப்டர் அக்டோபர் 1 பிறகு வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, பைடன் நெதன்யாகுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடைசி சான்ஸ் என்ன அப்படின்னா, 1 மாத காலம்தான் டைம், ஒரே 1 மாதம்தான் டைம், அதுக்குள்ளே உன்னால் முடிஞ்சிறதை நீ செஞ்சுக்கோ. ஏன்னா நவம்பர் 5ஆம் தேதி எனக்கு எலெக்ஷன் வருது, அதுக்குள்ளே இந்த போரை முடிச்சுக்கோ அப்படிங்கிறது தான் நெதன்யாகு கொடுத்துருக்கக்கூடிய வார்னிங். இதை நெதன்யாகுவால் செய்ய முடியலை அப்படின்னா இஸ்ரேல் மீது ஆயுத தடையை அமெரிக்கா விதிக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஆயுதங்கள் கொடுத்தது ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டால், இன்னொரு பக்கம் செய்திகள் வேறு மாதிரி வருகிறது, இஸ்ரேலுக்கு நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படித்தான் அமெரிக்கா முன்னுக்கு பின்முரணாக பேசும். பட் நெதன்யாகு கிட்ட அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வலுவானது. இது ரொம்ப பெரிய அளவில், ஏன்னா அடுத்து எலெக்ஷன் மாற்றங்கள் நிகழும் அப்படின்னா நெதன்யாகு கொடுத்த வாக்கை வந்து அடுத்து ட்ரம்ப் வந்து நிறைவேற்றுவாரான்னு தெரியாது. ஏற்கனவே ட்ரம்ப் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களையும் நிறுத்த போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்து அவர் உதவுவாரா அப்படிங்கிற கேள்விகளும் பெருத்த கேள்விகள் தான். அதற்கு அவர் விரும்ப மாட்டார் அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்கு. நோர்கின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரிகேடர் ஜென்ரல் யார்னா இஸ்ரேலில், இவங்க லெபனானில் சில முக்கியமான பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறதா செய்திகள் வெளியிடுறாங்க. அந்த வகையில் லெபனானுக்குள்ளே நுழைந்த இஸ்ரேலிய IDF படைகள் சொல்லக்கூடிய தகவல் அப்படிங்கிறது, அங்கே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அதில் ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலி 2006 பிறகு அவங்க போட்டிருக்கக்கூடிய 1701 அப்படிங்கிற தீர்மானம், யூஎன்எஸ்சியினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் அவங்கக்கிட்ட ஆயுதங்களே இருக்கக்கூடாது, பட் அவங்க ஆயுதங்கள் வச்சுருக்காங்கிறது ப்ரூஃப் ஆகுது. நான் முட்டாத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஆயுதத்தோடு வந்து உள்ளுக்குள்ளே வந்து அடிக்கிறது தப்பு இல்லையா, அதே நேரத்தில் சுரங்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறத பெரிய அளவில் சொல்கிறாங்க, அவங்களும் ஆயுதங்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீ ஆயுதத்தோடு வர்ற அப்படின்னா உன் கூட போர் பண்ணுறவன் என்ன சும்மாவாக உட்காந்துருப்பான், அவனும் ஆயுதத்தை எடுத்துட்டு தானே வருவான். இதெனமோ பெரிய விஷயம் மாதிரி சுரங்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம், இப்படி தான் ஹமாஸ் இருக்கக்கூடிய பகுதிகளையும் நாங்கள் சுரங்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம் சுரங்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இஸ்ரேல்லையும் காசா பகுதிகள்லையும் பங்கர்ஸ் அப்படிங்கிறது இயற்கையாக நம்மளுடைய வீடுகளில் எப்படி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் வச்சு கட்டுவோமோ அதே மாதிரி அங்கே வந்து பங்கர்ஸ் இருக்கிறது இயற்கை. அதுதான் சுரங்கம் சுரங்கம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி இருக்கிறதுங்கிறது இயற்கை, அதில் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இஸ்ரேல் பரப்பக்கூடிய பொய்களை நம்ம நம்புறதுக்கு நம்மளால் வாய்ப்பு இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில் ஹிஸ்புல்லா தனது Qatar 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணை, அதை வைத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணைகள் பாஞ்சிக்கிட்டே இருக்குது இஸ்ரேலில். ஒரே ஒரு இரவில் மட்டும் 50 ராக்கெட்ஸை வந்து ஏவிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இதில் இஸ்ரேலுடைய பகுதிகள் அயன்ட்ரோம் சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தாட் இப்போது ஆக்டிவேட்டடில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ தாட் ஏவுகணை வந்ததற்கு பிறகு அவங்களுக்கான பெரிய அளவிலான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடச்சிடும். கிட்டத்தட்ட 95 இராணுவ வீரர்கள் ஒன்றாக சேர்ந்தால் மட்டும்தான் அந்த தாட் ஏவுகணையை இயக்க முடியும். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எக்யூப்மெண்ட். ஸோ அது இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலுக்கு எந்த கவலையும் இல்லைங்கிறாங்க. ஸோ அமெரிக்கா கிட்டேருந்து 40 தாட் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேலுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. இது இஸ்ரேலுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான செய்தி தான். அதையும் தாண்டி ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை இஸ்ரேலுடைய டெல்அவீவ் உள்ளிட்ட நகரங்கள் மீது தாக்குதலை நகழ்த்துமா அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நம்ம அதை ஊர்ஜினப்படுத்தலாம். காசாவில் இருக்கக்கூடிய நார்த் வெஸ்ட் ஏரியா, அதிலிருந்து அல்குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த இடம், அந்த இடத்துல ஒரு குழந்தையை துரத்தி IDF வீரர்கள் கொலை செய்யக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. இது பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருந்தது. ட்விட்டரில் அந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. யாராவது குழந்தை கையில் ஆயுதங்களும் கிடையாது, ஒன்று குழந்தை எப்படி ஆயுதங்களை கையாளும், பச்சை குழந்தை, அது ஒரு 5 அல்லது 6 இருக்கும். அந்த குழந்தையை துரத்தி வந்து IDF வீரர்கள் துப்பாக்கிகளோடு
துரத்தக்கூடிய காட்சிகள், கடைசியாக அந்த குழந்தையை கொலை செய்யக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு மனசாட்சியே இல்லை. இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சோஷியல் மீடியா நண்பர்கள் இதை எப்படி ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு ஐஆர்ஜிசியினுடைய எக்ஸ் பிரிகேடர் ஜென்ரல் இப்ராஹிம் ரோஸ்டமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் இப்போ ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு இஸ்ரேலுக்கு. நீ என்னுடைய அணு உலையின் மீது தாக்குதல் நடத்தினால், அமெரிக்கா இப்போ சொல்கிறாங்க சொல்லலை அதெல்லாம் வேறு விஷயம், நீ என்னுடைய அணு உலையின் மீதோ நியூக்ளியர் சைட் மீதோ தாக்குதல் நடத்தினா உன்னுடைய டிமோனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அணு உலை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு வார்னிங் தான். நீ எந்த இடத்த அட்டாக் பண்ண போகிற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, திருப்பி நான் உன்னுடைய எந்த இடத்த அட்டாக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் ஒன்றை சொல்கிறேன் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கு இடையில் வார்த்தை போர் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. ஈரானுடைய குஜஸ்டான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாகாணம், அங்கே இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு ஆலையில் திடுதுப்புன்னு தீ பிடிச்சி எரியுது. இந்த தீப்பிடிச்சி எரியிறத ஈரான் வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பட் இது யாரால் நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஈரான் வெளியிடலை. இஸ்ரேல் வந்து நான் தான் இதை தாக்கினேன் அப்படின்னு அவங்களும் சொல்லலை. ஈரான் சைடில் இருந்தும் இது ஆக்சிடெண்டாக இல்லை இஸ்ரேலால் நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய தாக்குதலாக அப்படிங்கிறத அவங்களும் சொல்லலை. பட் ஈரான் பற்றி எரிகிறது அப்படிங்கிறது தான் கடைசி கட்ட தகவல். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோடு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.